நான் உங்க அனீஸ். ஒருத்தரோட எதிர்காலம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட ஜாதகம் கைரேகை இப்படி ஏதாவது தேவை. ஆனா இப்படி எதுவுமே தேவையில்லை. போன்ல பேர் மட்டும் சொன்னாலே போதும், அடுத்து நடக்க போறதையெல்லாம் ஒருத்தர் துல்லியமா கணிச்சு சொல்றதா நான் கேள்விப்பட்டேன். போனில் பேர் சொன்னாலே நடக்க போவதை துல்லியமாக கணிக்கும் மனிதர் உங்களுக்கு வீட்டுக்காரி வர்றது என்ன பேர் வரும், அதுதான் உங்களுக்கு மனைவியா வரும். கனவில் கிடைத்த அமானுஷ்ய சக்தி. நான் இப்போ திருநெல்வேலி டவுன் பாரதியார் தெருவுக்கு வந்திருக்கேன். இங்கதான் நான் தேடி வந்த அமானுஷ்ய மனிதர் இருக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவரை சந்திக்கத்தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். இவர் தான் கந்தையா பிள்ளை. தன்னோட அமானுஷ சக்தியால வரவங்களோட எதிர்காலத்தை வெறும் பேரை மட்டும் கேட்டுட்டு நடக்க போறதையெல்லாம் துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்றவரு இவர் தான். பார்க்க ரொம்பவே எளிமையா இருந்தாரு. நான் அவரை சந்திக்க வந்த தகவலை சொன்னேன். இந்த தகவலை கேட்டுட்டு சந்தோஷம் அடைஞ்ச அவரு தனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் பேரை அனுப்பிட்டு சந்திச்சு பேசலாம்னு சொன்னாரு. நானும் அதுக்காக காத்திருக்க தொடங்கினேன். அப்பதான் இங்க ஒரு சிறுமியை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இந்த பெண்ணோட பேரு பிரபா. இந்த சிறுமிக்கு கொஞ்ச நாளா படிப்புல ஆர்வம் இல்லாம இருக்கு. அதுக்கு காத்துக்கிறப்பு ஏதும் காரணமா இருக்குமான்னு கேட்க இங்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்ச கந்தையா பிள்ளை இவங்க பயப்பட தேவையில்லைன்னு அவங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பலனை சொல்ல தொடங்கினாரு. இவர் சொன்னதை கேட்டதும் தான் அந்த சிறுமியின் பெற்றோரோட முகத்துல நிம்மதி பரவச்சு. இங்க வந்து காத்திருக்கும் ஒரு சிலருக்கு அவங்களோட பேரை கேட்டதுமே டக்குன்னு பலன் சொல்ல தொடங்குறாரு கந்தையா பிள்ளை. இன்னும் சிலருக்கு பேரை கேட்டுட்டு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பேப்பர்ல ஆட்டோ ரைட்டிங் மாதிரி என்னமோ சில குறிப்புகளை எழுதிட்டு உடனே அவங்களுக்கு பலன் சொல்ல தொடங்கிடுறாரு. இந்த பிரமிப்பான காட்சிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தனா இங்க வந்திருந்த சிலரை சந்திச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டேன். இவரோட பேரு கந்தப்பன். இலங்கையை சேர்ந்தவர். தன்னோட வியாபாரம் உட்பட எல்லா விதமான புது முயற்சிகளுக்கும் இவரோட ஆலோசனையை கேட்காம எதுவுமே செய்யறது இல்லைன்னு எனக்கு சொன்னாரு. உங்க பேரு? என் பேர் கந்தப்பன். கந்தப்பன், நான் இலங்கையிலிருந்து வரேன். ஐயா எப்படி தெரியும்? ஐயா 30 வருஷமா தெரியும். எதுவுமே ஐயாட்ட கேட்டுதான் செய்யறது. கொஞ்சம் எல்லாமே சரியா தான் இருக்கு. இல்ல இப்ப அந்த போன் மூலியமாவே தகவல்லாம் கேட்டுப்பாங்க? ஆமா, அதுவும் கேட்கறோம். அங்க ஏதாவது எனக்கு ஒரு வியாபாரத்தில் பிரச்சனைனாலும் கேட்பேன். போனில் சொல்லுவாங்க. அதுபடி வாங்குறது விற்கிறது எல்லாமே வாங்குங்க செய்யுங்கம்பாங்க. அதெல்லாம் இல்லை. எந்த மாதிரி சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு டேட் வச்சு அப்படி சொல்லுவாங்களா? இந்த மாதம் செய்யுங்க நல்லாயிருக்கும், இந்த மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இவங்க செல்லம்மாள். இவங்களோட குடும்பத்தினர் 1986 இருந்து இங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. தங்களோட குடும்பத்தில் எல்லா முக்கியமான முடிவுகளும் இவரோட ஆலோசனை இல்லாமல் செய்யறதில்லைன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் சொத்து தொடர்பாக இவர் சொன்ன யோசனையை மீறி செயல்பட்டதால் நடந்த விபரீதத்தை இவங்க விவரித்ததை கேட்டதும் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. எங்கேயாவது ஒரு இதுக்கு போகிறோன்னா, ஒரு பிரச்சனை போகிறோன்னா நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நான் இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு போகிறேன், எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோன்னா எங்களுக்கு அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எங்கள் பேரம்பேத்திக எல்லாமே அண்ணாச்சிட்ட கேட்டுட்டு தான் எதுவும் செய்வோம். ஏதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா எங்கள்
ஜாயின்ட் ஃபேமிலி வீடு, அதில் நாங்கள் மூத்தவங்க, எங்களுக்கு அந்த வீடு கிடைக்கணும்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ அவர் வந்து ட்ரை பண்ணார். அப்போ அண்ணாச்சி சொன்னாங்க, இல்லை இது இந்த வீட்டை நீ வாங்கினேன்னா நீ போகும்போது ஏன் தான் வந்தோன்னு நினச்சிட்டு ரொம்ப நொந்து போய் தான் நீ வெளியில் போவேன்னாங்க. அது அதில் இருந்த இன்ட்ரெஸ்டில் அவங்க பேச மீறி தான் நாங்கள் அதை முயற்சி பண்ணி வாங்கினோம். ஆனால் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு போதும் போதும்னு தான் வெளியில் வந்தோம். இவர் கணேசன், திருநெல்வேலியை சேர்ந்தவர். கந்தையா பிள்ளை தனக்கு காட்ஃபாதர் மாதிரின்னு இவர் சொல்றாரு. பிஸ்னஸ், குடும்பம், இப்படி எல்லாத்துலேயும் இவர்கிட்ட யோசனை கேட்காம எதுவுமே செய்யறது இல்லையா. ஒரு முறை ஸ்கூலுக்கு போன இவரோட பெண் காது தோட தொலைச்சிட்டு வந்திருக்காங்க. அது எங்க இருக்கும்னு கந்தையா பிள்ளை போன்லயே கண்டுபிடிச்சதை கேட்டு நான் பிரமிச்சு போனேன். ஆரம்பத்தில் வந்து ஜாதகம் பார்க்க தான் வந்தேன். அப்படியே கேஷுவல் எல்லாரும் வர்ற மாதிரி நானும் ஜாதகம் பார்க்க வந்துட்டு கேட்டு போவேன். அப்புறம் திடீர்னு சில சந்தேகங்கள் ஏதாவது தோன்றது, பிஸ்னஸில் இல்லை குடும்பத்தில் ஏதாவது டக்குன்னு தோணுச்சுன்னா உடனே ஃபோன் அடித்து கேட்டேன். எப்போ அந்த மாதிரி அப்போ தான் சொல்லுவேன், எப்போ அந்த மாதிரி இருக்கப்போ எப்படி பாருனா இந்த மாதிரி சரியாக இருக்கும்ல, மழைத்தாலும் கழிச்சு பாரு, சக்ஸஸ் ஆகிடும் அப்படி மாதிரி. இப்போ சப்போஸ் உதாரணம் சிம்பிளாக சின்ன விஷயம் என் பொண்ணோட ஸ்கூல் தோடு வந்து தொலைச்சி வந்துட்டேன். அப்புறம் நான் உடனே ஃபோன் அடித்து கேட்டேன், ஸ்கூலில் பார்த்தா இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் உடனே ஃபோன் அடித்து எப்போ பாப்பாட்ட தோடு தொலைஞ்சிட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கூல் வேனில் தான் கிடக்கு, நீ பார்த்துட்டு அங்கே கிடச்சிரும், ரெண்டு நாள் கழிச்சு ஒன்று கிடச்சிரும்னு. உடனே ஸ்கூலில் சொல்லிவிட்டு பார்த்தா எல்லாமே டிரைவர் எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்து கிடைக்கல. ஆனால் சொன்னி அங்கே சொன்னாங்க அவன் சாயங்காலம் 6 மணிக்குள்ளே கரெக்டாக அவனை கிடச்சிரும்னாங்க. கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும், ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு கம்பல் தோடு வந்து வேனில் தான் கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து உடனே எடுத்து கையில் கொடுத்தாங்க. இப்படி எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை உண்டு, நான் அவங்ககிட்ட கேட்காம எதுவுமே வந்து நான் செய்ய மாட்டேன். இதே மாதிரி இவரோட குடும்பத்தில் பிறந்த குழந்தைய இன்குபேட்டரில் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பதறிப்போன குடும்பம் கந்தையா பிள்ளைக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் இன்குபேட்டரில் குழந்தைய கொஞ்ச நாள் தான் வைக்க வேண்டி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் டாக்டர்ஸோ பயமுறுத்தி இருக்காங்க. அப்படி இருந்தும் கந்தையா பிள்ளை சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. என் பொண்ணு வந்து பிறந்தோடனே டாக்டர்மா சொல்லிட்டாங்க, ஒரு 5 நாளைக்கு இன்குபேட்டரில் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. நான் உடனே ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் அடித்து சொன்னாப்பேன், உங்களுக்கு 3 மணிக்கு தாண்டா இப்போ குழந்த டயத்துக்கு கரெக்டாக பிறந்துருவான் அப்படின்னு சொன்னாப்பில் அது மாதிரி கரெக்டாக வந்துட்டு. ஆனால் சொன்ன உடனே சொன்னாங்க 2-3 நாளைக்கு டாக்டர் வந்து சொன்னான்னு சொல்லுவாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாப்பில். அப்போ டாக்டர் 5 நாளைக்கு இன்குபேட்டரில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மனக்கலக்கம் இருந்தது, ஆரோக்கியமாக இருக்கல. உடனே ஃபோன் அடித்து என்னப்பா 5 நாள் வைக்கணும்னு சொன்னாங்க, இல்லை 2 நாள் தான் வைப்பாங்க. உனக்கு உன் குழந்தை உள்ளே போன 2 நாள் கிடச்சி 6 மணிக்கு டைம், 5 மணிக்கு பொண்ணு வந்து கையில் கொடுத்துருவாங்க, வெளியே வந்துடுறாப்புல, ஒன்றும் ஒரி பண்ணாங்க. நாங்கள் அதே மாதிரி சொன்ன டயத்துக்கு கரெக்டாக 5:30 அவங்க 5 நாள் சொன்னாங்க இங்குபட்டில் வைக்கணும்னு சொன்னவங்க, இவங்க சொன்ன டயத்துக்கு 1/2 hour முன்னாடி இல்லை உங்கள் குழந்தை நல்லாயிருக்கு தேவையில்லை 5 நாள் வைக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே குழந்தை கொடுத்து நீங்கள் பெட்டில் நார்மலாக வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கிய எனக்கு குலதெய்வம் தெரிய மாட்டேங்குது, குலதெய்வம் எங்கே இருக்குன்னு சிலவங்களுக்கு தெரியாது. சிலவங்க முன்ன அப்பா அம்மா சொல்லாமல் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. சில சமயம் அவங்க கும்பிட்டு இருக்க தெய்வம் சில சமயம் எனக்கு டச் பண்ணும். சில தெய்வங்களை இசைக்கியம்மன் சுடலை இந்த மாதிரி கும்பிடக்கூடியவங்க வந்துருக்கேன், நான் தான் வந்திருக்கேன், என் பிள்ளை தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சமயத்தில் சொல்லும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருநெல்வேலி டவுன் பாரதியார் தெருவில் இருக்கிற கந்தையா பிள்ளை அப்படிங்கிறவரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் தனக்குள்ள இருக்கிற ஒரு அமானுஷ சக்தியால தன்னை தேடி வரவங்களுக்கு நடக்க போறதையெல்லாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்றாரு. இவர் ஃபோன் மூலமா சொல்றதெல்லாம் கூட அப்படியே நடக்கிறதா பலரும் சொல்றாங்க. அதை பத்தி பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். வரவங்களோட பிரச்சனைக்கெல்லாம் பலன் சொன்னாலும் தன்னோட சொந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு கந்தையா பிள்ளை பலன் சொல்றதில்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு முறை இவர் தன் மகனோட கல்யாண விஷயத்துல நடக்கவிருந்த விஷயத்த முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. ஆனா அதை இவங்க குடும்பத்துல யாரும் பொருட்படுத்தல. அதனால நடந்த ஒரு அசம்பாவிதத்தால இவர் தன்னோட சொந்த குடும்பத்துக்கு இப்பவெல்லாம் பலன் சொல்றதில்ல. நம்ம ஃபேமிலிக்குங்கும் போது கணக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களுக்கு வந்துடும், அவங்களுக்கு வந்துடும், எல்லாத்துக்கும் வந்துடும். எனக்குன்னு சொல்லும் போது நாளாகும், 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும். பார்த்துக்கிட்டப்பா கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்றோம். இது உங்களுக்குன்னா அடுத்த செகண்ட் வந்துடும். ஃபேமிலியில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுது ரொம்ப ரேர். நாங்கள் வெளியில் போய் கேட்டாலும் எங்களுக்கு திருப்தி இருக்காது, நீ வெளியில் போய் கேட்டுக்கோ அப்படிம்பாங்க. எப்படி நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க, எல்லோரும் வந்து கேட்குறாங்க, நான் என்னையே வெளியில் போய் சொல்கிறீங்க. இந்த கணக்கு வராது சமயங்களில், சமயங்களில் வந்துடும், பார்த்து செய்யேன் அப்படின்றவாங்க.
அதை செய்யணுமா வேண்டாமா நம்ம தான் முடிவு பண்ணுவோம். பார்த்து செய்யணும், அதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் அதை செஞ்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படி நிறைய லைஃப்லலாம் எங்கள் அண்ணனுடைய லைஃப்பில் நேரில் நடந்தது, எங்கள் அம்மா லைஃப்பில் நேரில் நடந்தது, அதெல்லாம் பார்த்த சம்பவத்தை அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது, அவங்கள்ட்டே எதுவுமே கேட்குறது. எங்கள் அண்ணனுடைய திருமணம் கூட அப்படி தான் நடந்தது. எங்கள் அப்பா எவ்வளோ வேண்டாம்னாங்க, வேண்டாம் ஜாதகம் பொருத்தம் இல்லைப்பா, நம்ம பையனுக்கு நான் எப்படி பார்க்க போகிறோம், எல்லாத்துக்கும் பார்க்காத மாதிரி தான் பார்க்க போகிறோம் நடந்தது. கரெக்டாக 6 மந்த் தான் அவருடைய மேரேஜ், 6 மந்த்தில் மரணம் அடைந்தார். இன்றைக்கி கேட்ட மாதிரி அன்றைக்கி அவர் கேட்டிருந்தாருன்னா அவ்வளோதான், இறைவனுடைய பிரார்த்தம் ஒன்று கண்ணு முன்னால் நடக்குது ஒரு விஷயம். தனது சொந்த நலனையோ குடும்பத்தை பற்றியோ பெருசாக அலட்டிக்காத கந்தையா பிள்ளை தன்னை தேடி வரவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க ரொம்ப சின்சியராக நடந்துக்கிறாரு. இவர் யார்கிட்டையும் கட்டணம்னு குறிப்பிட்டு எதையும் வாங்காம இவர் ஒரு சேவை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால தான் இவரை தேடி நிறைய பேர் வந்தபடியே இருக்காங்க. நானும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்த ஒரு பெண் தன்னோட கணவருக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்திருந்தாங்க. சுமார் 30 கிலோமீட்டர் சுற்றளவிலேயே வேலை கிடைக்கும்னு இவர் சொன்னது வந்திருந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல எனக்குமே ஆச்சரியமான தகவலா இருந்தது. அந்த பெண்ணுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எதிரில் இருந்த போன் பெல் அடிச்சது. ஹலோ. எதிர்முனையில யாரோ ஒருத்தர் தனக்கான பலனை கேட்டதும் உடனே இவர் அவங்களுக்கு பலன் சொல்ல தொடங்கிட்டாரு. பேரு பழனிசாமி. கொஞ்சம் முருங்க ஒரு மாசத்துல விட்டுட்டார். சரி சரி, செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள விட்டுடலாம். என்ன தொடர்ந்து அந்த பெண்ணோட பேசும்போது திரும்பவும் செல்போன் ஒழிச்சது. அந்த போன்லையும் வேற ஒரு நபர் சந்தேகங்களை கேட்க இவர் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மண்டே மண்டேடி தலை சுத்தி உண்டும், அது ஒரு பெரிய அளவில் இருக்காது, ஒரு மைனர் மேட்டர் வரும் போயிருக்குண்ணா. நீங்கள் இந்துவாக இருந்ததுன்னா அம்பாவை கும்பிட்டு வருங்க, முருகனையும் கும்பிட்டு வருங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு 2016 ஆகஸ்டுக்கு மேலே மேரேஜுக்கு நீங்கள் பிற்பாடு ஆயிருவீங்க. உங்களுக்கு வீட்டுக்காரி வர்றது எண்ணில் பேர் வரும், அவள் தான் உங்களுக்கு மனைவியாக வரும். யாராவது புற பேசும். இந்த காட்சி எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தருக்கும் ஃபோனில் பலன் சொல்கிறது எப்படி சாத்தியம்? இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். கந்தையா பிள்ளைக்கிட்ட நான் பேச தொடங்கினேன். 1975 தான் இவர் முதன் முதலாக ஜோசியம் பார்க்க தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 1985 இருந்து தான் இந்த பேர் ஜோசியத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதை கந்தையா பிள்ளை யார்கிட்ட இருந்தும் கற்றுக்கல, இது தானாக இவருக்கு கிடைச்ச ஒரு அமானுஷ சக்தி. அதை பற்றி எனக்கு விளக்குனாரு கந்தையா பிள்ளை. சின்ன வயசுல இருந்தே விநாயகர் வழிபாட்டில் தீவிரமாக இருந்திருக்காரு கந்தையா பிள்ளை. அப்படிப்பட்ட சூழலை தான் ஒரு நாள் இவருக்கு விநாயகரோட தரிசனம் கிடைச்சிருக்கு. அவரு தான் இப்படி ஒரு சக்தியை தனக்கு கொடுத்ததா சொல்கிறாரு கந்தையா பிள்ளை. எனக்கு வந்து கணேசரை வச்சு நான் தினசரி கும்பிட்டுருக்கேன். 1985 வந்து அந்த பிள்ளையார் சதுர்த்தி, அந்த வருஷம் அந்த பிள்ளையார் சதுர்த்தியில் எப்பொழுது தான் ஒவ்வொரு சதுர்த்தியிலும் விசேஷமாக செய்கிறதில்ல, அன்னைக்கு செஞ்சு படுத்திருக்கேன். இரவில் வந்து திருவாக்கும் செய்கர்மும் கைகூட்டும் அப்படின்னு ஒரு வரியும் காதில் ஒன்று நுழைஞ்சது. இது வந்து கணேசர் மேலே உள்ள ஒரு பாட்டு. திருவாக்கும் செய்கர்மும் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பேடும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானே காதலார் கூப்புவார் தங் கையும். இந்த பாட்டு இதை படிக்க சொல்லி நம்மளை சொல்லுதார் போலுக்குன்ட்டு திருவாக்கும் கைகோ திருவாக்கும் செஞ்சோல் பெருவாக்குன்னு இப்படியாக்கலாம் எழுந்திரிச்சோன்னு அந்த பாட்டை சொல்லியே கணேசர் கும்பிட்டுட்டேன். அதிலிருந்து ஒரு 2-3 வாரம் வந்த உடனே ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பேர் தானே, என்னென்ன பலன்லாம் நடந்திருக்குல்ல
அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தது. ஆனால் ரொம்ப பிரபலமாக இல்லை, ஒரு இதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிரபலமாக ஆயிட்டுது. எல்லாருமே சரி, ஜாதகத்தோடு இவர் பேர் சொல்லுது இவருக்கு மேட்சாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்ட்டு பேருக்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதகமும் வந்தாலும் பார்த்துக்கிடுவேன், பேருக்கு வந்தாலும் சொல்லுவேன். ஒருத்தர் தன்னோட பேரை சொன்னதுமே இவரோட மனசுக்குள்ள அவங்களுக்கான பலன்கள் தானா வர தொடங்கிடும்னு இவர் சொல்றது ஆச்சரியமான தகவலாக இருந்தது. குலதெய்வத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு அவங்க பெற்றோரோட பேரை கேட்டு அதன் மூலமா குலதெய்வத்தை இவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஒரு சிலருக்கு அவங்களோட குலதெய்வமே வந்து தன்னை அடையாளம் காட்டும்னு இவர் சொல்றதை கேட்கவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க வந்திருக்கீங்க, குலதெய்வம் தெரிய மாட்டேங்குது, குலதெய்வம் எங்கே இருக்குன்னு சிலவங்களுக்கு தெரியாது. சிலவங்க முன்னும் அப்பா அம்மா சொல்லாமல் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க அப்பா பேர் அம்மா பேர், இதில் பெண்கள் வராது, அப்பா தான் வரும், அவங்க அப்பா பேர். இதை கேட்டுட்டு இந்த சைடில் இருக்குது உனக்கு, அருவிக்கிற ஓரமாக இருக்குது, காட்டு பக்கத்தில் இருக்குது, மலையை சார்ந்த இடத்துல உனக்கு இருக்குது, இன்னும் பேருடைய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிடலாம். இது கொஞ்சம் ரேராக வரும், ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சொல்லும். சில சமயம் அவங்க கும்பிட்டுருக்க தெய்வம் சில சமயம் எனக்கு டச் பண்ணும். சில தெய்வங்களை இசைக்கியம்மன் சுடலை இந்த மாதிரி கும்பிடக்கூடியவங்க வந்துருக்கேன், நான் தான் வந்திருக்கேன், என் பிள்ளை தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சமயத்தில் சொல்லும். இதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, சில சட்டத்திட்டம் உண்டு. இறந்து போனவங்களுக்கு காரணத்தை சொல்லாத, செய்வன பிள்ளி சூன்யத்தை பற்றி சொல்லாத, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மார்க்கத்தை கையை காட்டு, என்னென்ன செஞ்சுக்கிட்டேன்னு உங்கள் வீட்டில் இருக்க செய்வன கோளார் விலகும்னு சொல்லலாம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருநெல்வேலி டவுன் பாரதியார் தெருவில் இருக்கிற கந்தையா பிள்ளையை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இவர்கிட்ட ஒருத்தரோட பேரை சொன்னாலே போதும், அவங்களுக்கு நடக்க போறதையெல்லாம் கணிச்சு சொல்லிடுறாரு. அப்படி ஒரு அமானுஷ சக்தி இவருக்குள்ள இருக்கிறதா பலரும் இவரை தேடி வராங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இறந்த போன தங்களோட முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் சிலர் இங்க வராங்க. அப்படி வரவங்களுக்கு இறந்து போனவங்களை பத்தியும் அவங்களோட நிறைவேறாத ஆசைகளை பத்தியும் கூட இவர் கண்டறிஞ்சு சொல்றாரு. ஆவிங்களோட பேச ஒருத்தரோட உடம்புல எக்டோபிளாசம் இருக்கணும்னு நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சியில கூட இதுக்கு முன்னாடியே பலர் சொல்லியிருக்காங்க. ஆனா தன்னோட உடம்புல அது இல்லாததால தன்னால ஆவிகளோட பேச முடியாது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தனக்குள்ள உணர்த்திடும்னு இவர் சொல்றாரு. இறந்தவங்கள்ட்ட வரும் பொழுது அந்த இப்போ அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு எப்போ என்ன கலரில் ட்ரெஸ்ஸு கேட்காங்கன்னா சொல்லிடலாம். அது சொல்லும், எனக்கு நீல கலரில் புடவை எடுத்து வைக்க சொல்லு, எனக்கு வேஸ்டியும் துண்டும் போதும் அப்படின்னு. அது கொஞ்சம் ரேராக தான் வரும். சிலவங்க கேட்பாங்க, நான் போன வருஷம் எடுத்து இந்த கலரில் எடுத்து வச்சேன், இப்போ அதே கலரில் இருக்கவா, மாற்றம் செய்யணுமான்னு கேளுங்க அப்படிம்பாங்க. அப்படியே இருக்கும்போது மனசில் படும், போன வருஷம் எடுத்து வச்சது வேண்டாம், இப்போ நீல கலரில் எடுத்து வை, அதான் அது அவங்க விரும்புதாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை சில பேர் வந்து இந்த இறந்தவங்க அவங்க கூட பேசுவாங்க, அது எக்டோபிளாசம்னு பேர். அவங்க அந்த மெதடு நான் ஆரம்பத்தில் ஹேண்டில் பண்ண எனக்கு சரியாக வரல. அதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இறந்தவங்களோட பேசி பார்த்தேன். எனக்கு ஒருத்தர் மீடியம் பவர் கிடைச்சவர் வந்தார், அவர் மூலமாக தான் எல்லாம் பேசி பழகினேன். அவருக்கு செட் ஆகிட்டுது, ஆனால் அவர் இப்போ இல்லை, ஆனால் எனக்கு அது மேட்ச் வரல. அதில் ஆட்டோ ரைட்டிங்னு இப்படி பென்சிலில் பிடிச்சிக்கிட்டா அது பாட்டில் எழுதிக்கிட்டே வரும். இதுக்கு ஆட்டோ ரைட்டிங். எக்டோபிளாசம்னா அந்த இறந்து போன ஸ்பிரிட் இருக்குல்ல, அது மூச்சூலி போய் தொண்டுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போயிடும். அந்த நபர் அவர் வாழ்க்கையிலே கீச்சு குரல்லையும் பேசியிருக்கலாம், ரொம்ப சவுண்டாகவும் பேசியிருக்கலாம். அந்த பேச்சு அப்படியே அவர் இவர் முன்னால் இவர் வாய்வுலேயே அது வரும். அது மீடியம் பவர் உள்ளவங்களுக்கு சில ஆளுகளுக்கு அது வரும். அது 100 பேரில் ஒரு நபருக்கு ஆணுலேயும் ஒன்று, ஒரு நபருக்கு வரும், பெண்ணுலேயும் ஒரு நபருக்கு வரும். குடும்ப பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் தேர்தல் முடிவு, அரசாங்கம், பிரபலங்கள் பற்றின செய்திகள், திருட்டு போன விஷயங்களை பற்றி எல்லாம் கூட தன்னால் கணிச்சு சொல்ல முடியும்னு சொல்லி என்னை அதிர வச்சாரு கந்தையா பிள்ளை.
ஆனா அதனால ஏற்படும் வீண் பிரச்சனைகளை மனசுல வச்சு அதையெல்லாம் இவர் வெளிப்படுத்துறது இல்லையா. அரசியல் விஷயமோ அரசாங்க விஷயமோ தெரியாது. அதே மாதிரி களவு விஷயமும் சொல்ல மாட்டோம். இப்போ என் வீட்டில் இருந்த பொருளை காணவில்ல. ஒரு மூணு பேர் வந்தாங்க, ஒரு பெண்ணும் ரெண்டு பையனும் வந்தாங்க. பையன் எடுத்திருப்பானா அந்த பெண் எடுத்திருப்பாங்களான்னு சொல்லுங்கன்னா அது சொல்லக்கூடாது. அது ஒரு கேட்டால் வரும், ஆனால் சொல்லக்கூடாது. என்ன காரணத்துக்காக அது அது வந்ததுனால பசை வந்துடுவாங்க. என்னை சாட்சிக்கு கூப்பிட்டுருவாங்க. எடுத்து நீ தானா இவன் எடுத்து சொன்னியே சாட்சி சொல்லும்பாங்க. அது ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போகும். அது ஒன்று இந்த செய்வன கோளாறு இருக்காங்கள, செய்வன கோளாறு வச்சு செல்வங்களை கையை காலம் முடைக்கிறாங்க. அதுவும் சொல்லக்கூடாது. இன்னார் தான் செஞ்சுருக்காங்க, உன்னை சித்தப்பா செஞ்சுருப்பார், இல்லைன்னா அக்கா செஞ்சுருப்பா, இல்லைன்னா மதினி செஞ்சிருப்பா, யாராவது செஞ்சுருப்பாங்க, அது தெரியும். ஆனால் சொல்லக்கூடாது. இந்த இதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, சில சட்டத்திட்டம் உண்டு. இறந்து போனவங்களுக்கு காரணத்தை சொல்லாத, செய்வன பிள்ளி சூனியத்தை பற்றி சொல்லாத, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மார்க்கத்தை கையை காட்டும். என்னென்ன செஞ்சுக்கிட்டேன்னா உங்கள் வீட்டில் இருக்க செய்வன கோளாறு விலகும்னு சொல்லலாம். இப்படி எல்லா தரப்பிலும் நடக்க போகிறதை எல்லாம் சரியாக கணிச்சு சொல்கிறதால இவரோட மொபைல் ஃபோன் எந்நேரமும் பிஸியாகவே தான் இருக்குது. ஆனால் நைட்டு 10 மணிக்கு மேலே வர ஃபோன் காலை மட்டும் இவர் அட்டன் பண்ணுறதில்ல. நான் சார் தூங்கிட்டே இருப்பேன், ராத்து கேட்பாங்க இப்படி என் பிள்ளைய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, ஹெட் குவார்ட்டரில் சேர்த்துருக்கு, இப்போ அந்த ஐசியூ வார்டில் வச்சுருக்காங்க, பிழைக்குமா போயிருமான்னு கேட்பாங்க. வச்சு அந்த பிள்ளை பேர் அந்த பிள்ளையோட பெற்றோர்களை கேட்டு 2 நாளைக்கு இருக்கும் ஐசி வார்டிலிருந்து வார்டை மாற்றிடுவாங்க, கூட்டிகிட்டு வந்துடலாம், அது சரியாக வந்துடும். நேரங்காலம் தெரியாமையே கேட்பாங்க செல்லவங்க. நானும் நேரம் வந்து இருக்கு ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு கிடையாது, எப்போ வேணாலும் கேளுங்க அப்படின்னு. நான் தனியாக தானே இருக்கேன், பையனும் வீட்டில் எல்லோரும் தனியாக இருக்கேன். அதனால ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நேர பிரச்சனை திடுதுப்புன்னு வரும். அதுக்காக நம்ம டயத்தை போட்டு கேட்டு சொல்லணும்னா முடியாது. அதுக்காக என்ன எல்லா நேரமும் கேட்பாங்க, எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ராத்திரி 10:30 மேலே சொல்ல மாட்டேன். இதையெல்லாம் கேட்டதும் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. எனக்கு இவர்கிட்ட பலன் கேட்க ஆரம்பித்தேன். என்னோட ஃபியூச்சர் பற்றி எல்லாம் ரொம்பவே பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை சொன்னார். கேட்கவே நல்லா இருந்தது. உங்களை நிறைய பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு, நிறைய பேர் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. இந்த ஆகஸ்ட் 1st நல்ல இது நாள் வரைக்கும் நாம பார்த்த ஜோசியம், நாடி ஜோசியம், அருவாக்கு மாதிரி எல்லாம் இல்லாம இவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி அடுத்து நடக்க போறதையெல்லாம் முன்கூட்டியே உணர்த்தும் இந்த அமானுஷ்யம் எனக்குள்ள ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. கந்தையா பிள்ளைக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து நான் விடைபெற்றேன். வேற ஒரு நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். போட்டோவை பார்த்துட்டு மோகனா அந்த ஆத்மாவை தனக்குள்ள வரவழைக்கிறாங்க. ஆவிகளை தன் உடம்புக்குள் வரவழைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் ஒரு அமானுஷ்ய பெண். என்னுடைய 2 பொண்ணையும் நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கிறது என்னுடைய பொறுப்பு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3rd கண் TV Show என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். Come on!